வெல்கம் டு ரிசிபி குரு. என் பேர் சுமதி கண்ணன். நான் உங்களுக்கு மோர் களி எப்படி பண்ணுறதுன்றது பற்றி சொல்லி கொடுக்க போகிறேன். இது ரொம்ப டேஸ்டியான டிஷ்ஷு, அண்ட் சீக்கிரம் பண்ணிடலாம், 10 நிமிஷத்துக்குள்ளே பண்ணிடலாம். நீங்கள் கதெல்லாம் ஆஃபீஸ்க்கு போகிறதுக்கு டைம் ஆகிடுது, டக்குன்னு பண்ணணும் அப்படின்னா இது ஈஸியாக பண்ணலாம். இல்லை ஆஃபீஸ்லேருந்து வந்ததுக்கப்புறம் டயர்டாக இருக்குது ஆனால் பட் பசிக்கிறது அப்படின்னா ஒரு 10 நிமிஷத்தில் டக்குன்னு பண்ணி சூடாக டேஸ்டியாக சாப்பிட்லாம். அது எப்படி பண்ணலான்னு இப்போ உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்க போகிறேன். இப்போ பண்ணுற மோர்களி வந்து ரெண்டு பேர் தாராளமாக சாப்பிட்லாம். அப்ராக்சிமேட் இதோட வெயிட் வந்து 350 கிராம்ஸ் அண்ட் கேலரிஸ் வந்து 360. வாங்க பார்க்கலாம். ஸோ இப்போ மோர்களிக்கு வந்து தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அரிசி மாவு 1 கப்பு, கடுகு 1 ஸ்பூன், கடலை எண்ணெய் வந்து 3 டேபிள் ஸ்பூன் எடுத்துகிட்டு இருக்கேன், கடலை பருப்பு 1 ஸ்பூன், சால்ட் 1/4 ஸ்பூன், தென் மோர் வந்து 2 கப்பு, மிளகாய் வந்து 4. ஸோ இப்போ கேஸ் ஆன் பண்ணி நல்லா கனமான வாணலி அதில் போட்டுட்டு ஃபஸ்ட்டு அது எண்ணெய் வந்து விடணும். எண்ணெய் நல்லா காயட்டும். அதுக்கு முன்னாடி அரிசி மாவை கப்பில் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த மோர் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து 2 கப்பு மோரையும் இதில் கொட்டணும். ஸோ 2 கப்பு மோரை நல்லா அதில் கொட்டிட்டு அதை கொஞ்சம் கூட கட்டியே இல்லாமல் நல்லா அதை கலக்கணும். ஸோ ஒரு ஸ்மூத் பேஸ்ட் மாதிரி நல்லா அதை கலந்து விடணும். ஸோ இப்போ நல்லா மாவு வந்து கலந்தாச்சு, இப்போ எண்ணெயை வந்து காஞ்சாச்சு. ஸோ இப்போ கடுகு போடுறோம். கடுகு நல்லா வடிக்கட்டும், சிம்மிலியாக இருக்கட்டும் அடுப்பு. கடுகு வடித்ததுக்கு அப்புறமா கடலை பருப்பு எடுத்து போடுறோம். அது கொஞ்சம் நல்லா செவக்கட்டும் கடலை பருப்பு. அப்போ மிளகாய் கிள்ளி போடுறோம். அடுத்தது பெருங்காயம் ஆட் பண்ணுறேன். இப்போது பெருங்காயம் ஆக்சுவலி வாசனைக்கு தான் ஆப்ஷன், அது வேணால் போட்டுக்கலாம். அப்புறம் நெக்ஸ்ட் கருவேப்பில்லை. கருவேப்பிலையும் இப்போ ஆட் பண்ணி எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். இப்போ நல்லா வறுத்தாச்சு. இப்போ கலந்து வச்சிருக்க அந்த அரிசி மாவு மோரோட கலந்துச்சிருக்கோம் இல்லையா, அதை எடுத்து இப்போ அதில் கொட்டுறோம். நல்லா அதை ஃபுல்லாக வழித்து கொட்டிட்டு சால்ட்டையும் போட்டுடுறேன். போட்டுட்டு நல்லா கலரி விடுறேன். இப்போது அடுப்பு சிம்மில் தான் இருக்கணும். ஸோ இப்போ நல்லா கலரி விடணும். ஒரு 5 மினிட்ஸ் அடுப்பில் இருந்தால் போதும் சிம்மில். அதுக்கு அப்போ 2-3 தடவை நடுவில் கலரி விடணும். ஸோ இப்போ வாசனைக்காக கடைசியாக 2 டீஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் விடுறேன். இது நல்லா டேஸ்டாகவும் இருக்கும், வாசனையாகவும் இருக்கும். ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் இது ரெடி ஆயாச்சு. ரெடி ஆனதுக்கப்புறமா லாஸ்ட்டாக இறக்கிறதுக்கு முன்னாடி அதை எண்ணெயை கொட்டி ஒரு கலரை கலர்த்து அடுப்பை ஆஃப் பண்ண வேண்டியது தான். இப்போ நான் வந்து கையில் ஒட்டாமல் இருக்கிறது, தொட்டு பார்த்தே கையில் ஒட்டக்கூடாது. இப்போ வேற ஒரு பாத்திரத்துக்கு இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் ஃபைனலாக வேற ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். அப்புறம் கொஞ்சோண்டு கொத்தமல்லி ஃபைனலாக தூவினா அவ்வளோதான், மோர்களி ரெடி ஆயிடுது. இந்த டிஷ்ஷுக்கு வந்து தொட்டுக்க எதுவும் அவசியம் இல்லை, இதை அப்படியே சாப்பிடலாம். அப்படி எதாவது சாப்பிடணும்னு தோணித்துன்னா ஊர்காவோ இல்லை தக்காளி தொக்கோ தொட்டுன்னு சாப்பிடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களுக்கு இது பிடிச்சிருந்துன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள் அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.